வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐ அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஒரு கட்டிங் ஒன்று வந்திருந்தது, சரிங்களா? தடுமாறுகிறதா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பேப்பர் கட்டிங் பார்த்தீங்கன்னா, தடுமாறும் டிஎன்பிஎஸ்சி ஆண்டு அட்டவணை தேர்வு முடிவு வெளியிடுவதில் தாமதமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த நியூஸ் வந்திருந்தது. இதில் வந்து தடுமாறுறதுக்கு என்ன இருக்குது, சரிங்களா? தலைவர் பாலச்சந்தர் சார் இருந்தார், அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார், ஆனால் இன்னமும் அவர் தான் இருக்கார், சரிங்களா? போன ஆனுவல் பிளானர் எல்லாமே ரிலீஸ் பண்ணது அவர் தான், குரூப் ஃபோர் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணது அவர் தான், போன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது அவர் தான், இன்னும் அவர் இருக்க ரிட்டையர் ஆகிட்டார், ஆனால் இன்னமும் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கார். நேற்று வந்து செக்ரட்டரி உமா மகேஸ்வரி மேம் அவங்களும் வந்துட்டு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த ஐஏஎஸ்ஸை வந்து இந்த ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க இல்லைங்களா, இவங்கள வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சாதாரண ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இத்தனை நாள் அவங்க இருந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக செஞ்சாங்க, சரிங்களா? அப்படின்றதுதான் இந்நேரத்துக்கு குரூப் ஒன் ரிசல்ட் வந்திருக்கலாம், குரூப் டூ ரிசல்ட் வந்திருக்கலாம், குரூப் ஃபோருக்கு இது செகண்ட் கவுன்சிலிங்கும் வந்திருக்கலாம். அவங்க தான் வந்து இந்த வேலையை செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை, அங்கே கீழே அவங்க இல்லாமல் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க இல்லாமல் அவங்களுக்கு கீழே இன்னும் 500, 200, 300, 400 அந்த மாதிரி இருக்காங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 350 to 400 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மட்டுமே இந்த மொத்தமாக இந்த தலைவர் செயலாளர் ப்ளஸ் 14 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க தான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இவங்க வந்துட்டு அட்டஸ்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க, சரிங்களா? மற்றபடி கீழே இருக்க அசிஸ்டன்ட் இருக்காங்க, ஜேஏ இருக்காங்க, இவங்க எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யணும். குரூப் டூ ரிசல்ட்டு குரூப் ஒன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தகுதித்தாள் தேர்வு இருந்தது இல்லைங்களா, அதுக்கான வேல்யூவேஷனில் தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ குரூப் ஒன்னுக்கு இந்த டிசம்பர் 15th முன்னாடி கண்டிப்பாக மெயின்ஸுக்கு ரிசல்ட் வந்துடும். குரூப் டூக்கு பிப்ரவரி 15 வந்தாலும் வரல அப்படின்னாலும் நியர்லி 75% வேல்யூஷன் முடிஞ்சுது. இந்த 15th முன்னாடி வரலனாலும் கன்ஃபார்மாக டிசம்பர் 3rd week இல்லை 4th week கன்ஃபார்மாக குரூப் டூ 2A-க்கான ரிசல்ட்டு வந்துடும், சரிங்களா? குரூப் 4-க்கான செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் மட்டும் எப்போ வருங்கிறத எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. மற்றபடி ஆனுவல் பிளானர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்காங்க. டிசம்பர் 15 எக்ஸாக்டாக வருமானு தெரியாது, ஆனால் டிசம்பர் 8th கன்ஃபார்மாக வந்துடும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட் டேட்டில் எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க, எல்லாமே 5 நாள் 10 நாள் அந்த மாதிரி லேட்டாக தான் சொல்லுவாங்க. ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 25ஆம் தேதியிலேருந்து 30 30 வந்துடும், மேபி 15 வந்தாலும் வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தலைவர் இல்லை, செயலாளர் இல்லை, மெம்பர்ஸ் 14 பேர் இல்லை, அதனால் நமக்கு வேக்கன்சி வராதோ, போஸ்டிங் வராதோ, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்த மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, சரிங்களா? நமக்கு வேலை படிக்கிறது தான், படித்தால் தான் வேலை, படிக்கலை அப்படின்னா வேலை கிடையாது. நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்க மாட்டீங்க, சரிங்களா? நமக்கு எப்போ வேக்கன்சி வந்தாலும் அந்த வேக்கன்சியில் ஒரே ஒரு வேக்கன்சி இருந்தால் கூட அந்த வேக்கன்சி எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணி படிங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, அடுத்த வீட்டில் ஒருத்தருமே இல்லை, நம்ம படித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, டிஎன்பிஎஸ்சியில் யாருமே இல்லை, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது, சரிங்களா? டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி தான், அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது, அசால்ட்டாக இதெல்லாம் எல்லா பக்கமும் நடக்கிறது தான். இந்த ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது நார்மலாகவே எல்லா பக்கமும் நடக்கிறது தான், சரிங்களா? அதனால் இதனால் வந்து டிஎன்பிஎஸ்சி தடுமாறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தடுமாறவே தடுமாறாது. டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி, அவங்கெல்லாம் வந்து எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு அங்கே உள்ளே இருக்க எல்லா ஒர்க்கரும் அவங்க செஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கம்பெனியில் ஜிஎம் இல்லை, ஜிஎம் ரிலீவ் ஆகிட்டார் அப்படின்னா கீழே இருக்கவங்க வேலை செய்யாமையே இருப்பாங்க, அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க, சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவை எப்போ வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணாலும் அந்த வேக்கன்சியில் ஒரே ஒரு வேக்கண்ட்டு தான் உங்களுக்கு தேவை, சரிங்களா? அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி படிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி படிக்கிறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதனால் தொலை போகிறது உங்கள் வாழ்க்கை தான். எல்லோரும் இந்த மாதிரி உசுப்பத்தி விட்டு அவங்க பாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க, இதனால் டென்ஷன் ஆகி நீங்கள் ஒரு ஒருத்தர் தான் படிக்கிறத நிறுத்துவீங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. படிக்க ஆரம்பிங்க, படித்தீங்கன்னா மட்டும்தான் வேலை. உங்களுக்கு தேவை 5000 வேக்கன்சி 10000 வேக்கன்சி இல்லை, உங்களுக்கான ஒரே ஒரு வேக்கண்ட்டு தான், சரிங்களா? அந்த ஒரு வேக்கண்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.